அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2022 வருடத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிழமை சனிக்கிழமை, திதி வளர்பிறை துவாதசி, நட்சத்திரம் சுவாதி, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷராசியில் சுக்கிரன் ராகு, ரிஷபராசியில் புதன் சூரியன், துலாம் ராசியில் சந்திரன் கேது, மகர ராசியில் சனி, மீன ராசியில் குரு செவ்வாய். இந்த கிரகச்சாரங்களின் அடிப்படையில் 12 ராசிகளுக்கான பலன்களை இப்போ நம்ம பார்க்கலாம். மேஷராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திரனுக்கு சுக்கிரனுடைய பார்வையும் கிடைச்சிருக்கு. அதனால மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் உங்களை தேடி வரும். மனது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாள். ரொம்பவுமே உற்சாகமாக நீங்க காணப்படுவீங்க. நல்ல வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும். அது உத்தியோகத்திற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அவரவர் வயதிற்கு ஏற்ற மாதிரியான வாய்ப்புகள் வரும். அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. நண்பர்கள் மூலமாகவும் உதவி கிடைக்கும் ஒரு நாளாக அமையும். நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களோட நீங்க வெளியே பயணம் செய்யும் சூழல் ஏற்படும். அது என்டர்டைன்மெண்ட்டுக்காக இருக்கக்கூடிய அவுட்டிங்காக இருக்கலாம், அல்லது ஆன்மீக பயணங்களாக கூட இருக்கலாம். நீங்க ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும் பயணமாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஏதாவது ஒரு பயணம் உங்களுக்கு அமையும். பண விஷயத்துல நீங்க ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். மொத்தத்தில் மேஷராசிக்கு ஒரு சிறப்பான நாள். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் இருக்காரு. இந்த 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சந்திரன் வலிமையாக இருக்கிற பட்சத்துல கடன்கள் தீரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் சரியான நிலையில இல்லாம இருந்தால் புதிய கடன்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு. புதுசா நீங்க கடன்கள் வாங்குவீங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். புதிய நபர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய ரகசியங்கள், உங்களுடைய சீக்ரெட்ஸ் எதையுமே நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ண கூடாது. லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பணவரவு தாராளமாக இருக்கும். ஆனால் அதே லாபஸ்தானத்துல குரு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் செலவுகள், கொஞ்சம் பெரிய செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க, யதார்த்தமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க சொல்ற வார்த்தையை வாங்கி அதை வேற எங்கேயாவது போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க ரொம்பவும் விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய ஒரு நாள். அடுத்ததாக மிதுனராசி. மிதுனராசிக்கு இது ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். இதற்கு காரணம் 5ஆம் வீட்டில் சந்திர பகவான் இருக்காரு. சந்திரனுக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக சுப விரயங்கள் ஏற்படும். குடும்பத்தாருடைய தேவைகளை எல்லாம் நீங்க பூர்த்தி பண்ணுவீங்க. குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் கேட்ட பொருட்களை எல்லாம் நீங்க வாங்கி கொடுப்பீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்க மகிழ்வீங்க. நீண்ட நாள் நண்பர் ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களுடன் சந்தோஷமாக நீங்க பயணம் செய்வீங்க. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. குறிப்பா வயிற்று பகுதிகளில் பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ உணவு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க. உடன் பிறந்தவர்களோட கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டீங்கன்னா நாள் முழுவதுமே இனிமையாக இருக்கும். அடுத்ததாக கடகராசி. கடகராசியின் அதிபதியான சந்திர பகவான் 4ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரனுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக கொஞ்சம் அதிகமாக உணர்ச்சி வசப்படும் நாளாக அமையும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கொஞ்சம் அதிகமா எமோஷன் ஆவீங்க. சோ அந்த உணர்ச்சிகளை கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்தணும். வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக புதிய சிந்தனைகள் நிறைய உருவாக ஆரம்பிக்கும். புது புது ஐடியாஸ் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, ஆல்ரெடி இருக்க ஜாபை விட்டுட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, அல்லது வேற வேலைக்கு போகலாமா, இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு முடிவையும் உடனே நீங்க எடுக்காதீங்க. அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு முடிவுகளை எடுங்க. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடன் மகிழ்ச்சியான பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்க வேண்டும். நீங்க அமைதியாக இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அல்லது உங்களை டென்ஷன் பண்ற மாதிரி நடந்துப்பாங்க. சோ நீங்க உங்களுடைய கோப உணர்ச்சிகளை கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்திட்டீங்கன்னா
இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய பார்வை சந்திரனுக்கு கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக நன்மைகளை அதிகமாக பெறக்கூடிய ஒரு நாளாக இது அமையும். சகோதர சகோதரி வழிகளில் ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாங்க. குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவும். சிம்மராசிக்காரர்கள் சில நாட்களாகவே மனக்குழப்பத்துல இருந்திருப்பீங்க. ஏதாவது முடிவு எடுக்கும் ஒரு விஷயத்துல தடுமாற்றம் இருந்திருக்கும். வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களில் முடிவெடுப்பதில் ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும். அந்த நிலை மாறி தெளிவான முடிவுகள் எடுக்கும் ஒரு நாளாக இந்த நாள் அமையும். குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் இருப்பீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழும் நாளாக இந்த நாள் அமையும். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்காங்க. இதன் காரணமாக மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை அமையும். இத்தனை நாட்களாக உங்களுக்கு வரன் அமைவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கும். இப்பொழுது உங்கள் மனதிற்கு பிடித்த வரன் அமையும். அதை தவிர்த்து வீட்டில் மற்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் நடக்கும். இதுவரை இருந்து வந்த சுபகாரிய தடை விலகும். பணவரவு தாராளமாக இருக்கும். உயர்கல்வி படிப்பதில் அதிகமான ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீங்க. ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுல ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கல்வி தொடர்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேதர் பண்ணும் ஒரு நாளாக அமையும். சடனாக உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். மனதில் இனம் புரியாத கவலை தோன்றி மறையும். பணவரவு தாராளமாக இருக்கும். மனதிற்கு பிடித்த பயணம் ஒன்றை நீங்கள் செய்வீங்க. மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசியிலேயே சந்திரன் இருப்பதனால நீங்கள் ரொம்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களுடைய மனம் பரபரப்பாக இருக்கும். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, அல்லது நீங்கள் நண்பர்களை சந்திக்க போவீங்க, உறவினர்கள் வீட்டுக்கு போவீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இது அமையும். திருமண வயதில் இருக்கக்கூடிய துலாம் ராசி ஆண் பெண்களுக்கு ஜாதகம் பார்ப்பது அல்லது பெண் பார்ப்பது, மாப்பிள்ளை பார்ப்பது, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும். மனோகாரகனான சந்திரன் ராசியிலேயே சஞ்சரிப்பதனால உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. ஏன்னா நீங்கள் படபடப்பாக கொஞ்சம் ஆக்டிவாக எதையாவது பேசிடுவீங்க. அந்த வார்த்தைகளை பிடிச்சிக்கிட்டு உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஸோ நண்பர்கள், மனைவி மற்றும் உடன் பிறந்தவர்கள், பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவர்கிட்ட நீங்கள் வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் செய்யணும். யாரையும் நீங்கள் குத்தி காட்டணுன்றதுக்காக எதையும் பேச மாட்டீங்க. வாய் தவறி சில வார்த்தைகள் வெளியே வந்துடும். ஸோ பேச்சில் நிதானம் தேவை. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களை வந்தடையும். ராசியிலேயே கேது இருப்பதனால ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு ஏற்படும். தியானம் செய்யறது, யோகா செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஞானத்தை தரக்கூடிய விஷயங்கள்ல விருப்பம் அதிகமாக இருக்கும். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பரபரப்பாக இயங்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். அடுத்ததாக விருச்சகராசி. விருச்சகராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அவருக்கு சுக்கிரனுடைய முழு பார்வை கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக சுப செலவுகள் நிறைய ஏற்படும். ஒரு பக்கம் பணவரவு அதிகமாக இருந்தாலும் கூட அதை மிஞ்சும் அளவிற்கு சுப விரயங்கள் ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்களுக்காக பணத்தை நீங்கள் செலவு பண்ணுவீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறதாக இருக்கலாம், இல்லை ட்ரேடிங்கில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடு செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு ஏற்படும். அந்த தூக்கத்தின் மூலமாக நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக நீங்கள் கட்டில் வாங்குவீங்க, பெட்டு வாங்குறது, பெட்ஷீட் வாங்குறது, இந்த மாதிரியான பொருட்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறும் நேரம் இது. குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய ஆரம்பிக்கும். இப்பொழுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை நிலவும். நீண்ட தூர பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர் பயணமாக இருக்கலாம், அல்லது வெளிநாட்டு பயணம் கூட சிலருக்கு ஏற்படும். பயணங்கள் மூலமாக உடல் சோர்வு மற்றும் உடல் அலைச்சல் ஏற்படும். பண விரயத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா விருச்சகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் நான்காம் இடத்துல செவ்வாய் பகவானோட சேர்ந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. அவருக்கு சுக்கரனுடைய பார்வை கிடைச்சிருக்கு. இந்த கிரக அமைப்பு தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களா இருந்தாலும் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா தேடி வந்து கொடுப்பாங்க. உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உங்களால தான் இதை செய்ய முடியுன்ற நம்பிக்கையில பெரிய பொறுப்புகள் உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க. உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகத்துல உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய திறமைக்கும் நல்ல மரியாதை கிடைக்கும். ஆனால் குடும்பம்னு வரும்பொழுது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. சற்று மரியாதை குறைவாகத்தான் இருக்கும். குடும்பத்தில் சற்று வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும்.
தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு உடல்நிலையில சற்று மந்தநிலை ஏற்படும். பணவரவு தாராளமாக இருக்கும், ஆனால் யாரையும் நம்பி நீங்க பணம் கடனாக கொடுக்காதீங்க. அந்த பணத்தை திரும்ப பெறுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். மனதிற்கு பிடிக்காத பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு. இந்த 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால தொழில் மற்றும் உத்தியோகத்துல மாற்றம் கொண்டு வரலாமான்ற சிந்தனை உங்களுக்குள் மேலோங்கும். ஆல்ரெடி இருக்கிற ஜாபை விட்டுட்டு புதிய ஜாப் தேடலாமான்ற எண்ணம் உங்களுக்குள்ள தீவிரமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும், புதுசா வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கு. புது வண்டி வாங்குவதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கு. இதை தவிர்த்து ஆடம்பர பொருட்கள், வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் நாளாகவும் இந்த நாள் அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு திடீர் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடன் பிறந்தவர்களுக்கு உங்களால் ஆதாயம் ஏற்படும். தான தர்ம சிந்தனை ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. உத்தியோகம் தேடிக்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு மனம் விரும்பிய நல்ல உத்தியோகம் கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தை நிலைக்கும், புதிய எதிரிகளை உருவாக்கும். ஸோ வார்த்தைகள்ல நிதானமாக நீங்க இருந்தால் மகர ராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவுமே சிறப்பான நாளாக அமையும். அடுத்ததாக கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு. அதே நேரத்தில் சுக்கிரனும் உங்களுக்கு ரொம்பவும் ஃபேவராக இருக்காரு. இதன் காரணமாக தனவரவு தாராளமாக இருக்கும், பணம் பல வழிகளிலும் வரும், விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களோட மனம் விரும்பிய ஒரு பயணம் நீங்க செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்க வீட்டுக்கு வருவது அல்லது நீங்க நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு போவது போன்ற மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். முக்கியமான சில விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும், மன தடுமாற்றம் ஏற்படும். டிசிஷன் எடுக்கிறதுல இது சரியா வருமா அல்லது தவறாக போகுமான்ற அந்த ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மேல உங்களுக்கு அதிகமான கவனம் திரும்பும். குடும்ப உறுப்பினர்களை நம்ம கரெக்டா பாத்துக்கிறோமா, அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கான்றத நீங்க அலசி ஆராய்ச்சி பண்ணுவீங்க. கடன்கள் இருந்துச்சுன்னா அதை அடைப்பதற்கான வழிகள் என்னன்றத நீங்க சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அசையாத சொத்துக்கள் வாங்கும் அந்த சிந்தனையும் உங்களுக்குள்ள மேலோங்கும். மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சந்தோஷமான நாள். அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காரு, அதாவது 8ஆம் வீட்டில் சந்திரன். இதன் காரணமாக சந்திராஷ்டமம் ஏற்பட்டிருக்கு. நாள் முழுவதுமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், அலைச்சல்கள் ஏற்படும். பிரயாணங்கள் மூலமாக உடல் சோர்வு ஏற்படும். ஞாபக மறதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. உங்களுடைய கைப்பொருள் மேல நீங்க கவனமாக இருக்கணும். மொபைல் போன், பர்ஸ், லேடிஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட்பேக் எல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. சந்திராஷ்டமத்தை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் என்னமோ உங்களுடைய இயல்பான வேலைகளை நீங்க தாராளமாக செஞ்சுட்டு வரலாம். புதுசா நீங்க எதையுமே ஸ்டார்ட் பண்ணாதீங்க. புது காரியங்கள் எதையுமே நீங்க துவங்க வேண்டாம். அதை தவிர்த்து நீங்க மற்ற உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கை செஞ்சுட்டு வரலாம். பேச்சில் அதிகமான கவனம் இருக்க வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் அனாவசியமாக எதையுமே நீங்க பேசாதீங்க. விழிப்புணர்வோடு இருந்தால் வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். 12 ராசிக்காரர்களுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 12ஆம் தேதிக்கான ராசி பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.